இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கான். அந்த பிரச்சனைகள்ல அவர் இவருடைய குறைய பார்க்கறது, இவருடைய குறைய பார்க்கறது, இவருடைய குறைய பார்க்கறது, இந்த மாதிரி குறைகள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருந்தான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நேராக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நண்பர் வீட்டில் சண்டை பிடிச்சாங்க. அந்த நண்பர்கிட்ட உட்காந்து எதாக இருந்தாலும் நண்பர்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன். பாருப்பா, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டையாகிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன்னா எங்கள் வீட்டில் இவள் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு கணவர் சொல்லுவார். மனைவி சொல்கிறார், இல்லைன்னா இவர் தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார். சரி, அப்படியா? சரி, எதனால் பிரச்சனை அது? காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃபி கொடுன்னு சொல்கிறேன், அது லேட் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன தான் பண்ணுறது? ஏன்னா பல வேலைகள் இருக்கும்ல, நான் லேட் ஆகணும்ல. இவர் வந்து உட்காந்துட்டே எல்லா விஷயத்தையும் நடக்கணும்னு சொல்கிறார். அப்போ அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு தப்பு உங்ககிட்ட, உட்காந்த இடத்துல இது நடக்கணும் அதை நடக்கணும்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயத்தை வேலை செய்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன்னா அது ஒரு பெரிய பாக்கியமாக இருந்துருக்கு. அதை போய் நீ உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் கட்டிருந்தேன்னா, உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மையை பற்றி உணரவே முடியாது. ஏன்னா இதுக்கு நேராக ஆப்போசிட் அது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல தான் சோம்பேறித்தனம் இருக்குது, அந்த இடத்துல சுறுசுறுப்பு இருக்குது, அதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னேன். இவர் சொல்கிற குளிச்சுட்டு வர்றது, குளிச்சுட்டு வந்தோடனே சுவாமி ரூம் பார்த்துட்டுன்னா அப்படியே குப்பை குப்பையாக இருந்துட்டுருக்கும், அது ஒரு பெரிய மனசு கஷ்டமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த அம்மா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஆமாங்க, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறேன். அப்போது உன்னோடைய தப்பு அது. எப்பவுமே பார்த்துட்டேன்னா பெண்கள் எழுந்திரிச்சோடனே முதல் நாளே சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியாகவே இருந்துட்டுருக்கு. சுவாமி படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆனால் முதல் நாளே அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப கரெக்டு. இந்த இடத்துல பாரு, இவருக்கு சுறுசுறுப்பு இருக்குது, உங்கள்கிட்ட சுறுசுறுப்பு கம்மியாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் இட போட்டு பாருங்களேன். எந்த இடத்துல வந்து, அதாவது சோம்பேறித்தனம் இருக்கோ, அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிற வாழ்கிட்ட குறைவை நம்ம கண்டுபிடிப்போம். எந்த இடத்துல சுறுசுறுப்பாக இருப்போமோ, சோம்பேறித்தனம் இருக்கிற வாழை நம்ம வந்து குறைய கண்டுபிடிப்போம். அப்போ ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு தான் சண்டை அப்படிங்கிறது வரும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா, ஒருத்தர் ஒரு வேலை பண்ணும்போது இன்னொருத்தர் அதே வேலையை கூடமாட இருந்து பண்ணி கொடுத்தா, அதில் தப்பு கண்டுபிடிச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது பரவாயில்ல, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாலும் சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிமோ, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது. என்றைக்குமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தப்பாக தான் படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு நேர்மறையான விஷயத்தை சொல்லும்போது அது தப்பாக தான் படும். நீங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு வாஸ்து ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் கன்னி மூலையில் உயர்த்தி கட்டினோம்னா ஈசான மூலையில் கம்மியாக கட்டணும்னு சொல்லுவாள் இல்லையா. இந்த இடத்துல வாயு மூலை, இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா அக்னி மூலை. ஸோ ஆக எல்லாமே அப்படி எதிர்மறையான தன்மைகள் தான் நம்ம வாழ கண்டுபிடிக்க முடியறதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்துட்டுலாம் நீ சும்மா சாதாரணமாக சோம்பேறியாக இருந்தனா, அந்த இடத்துல வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து சுறுசுறுப்பாக அவா வேலையை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அதில் பிரச்சனைகள் இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சது, ஆமாம் சார் உண்மை, பிரச்சனைகளே இல்லை, இதுதாம்மா சாதாரணமாக இயற்கையான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். சரி, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளுக்கு எதிர்மறையாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனையாக தெரியும்.